தமிழ்நாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகளையும் விவசாய பணிகளையும் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாமையும் பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜூன் பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் இரண்டு நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ப கண்ணன் அவர்கள் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஜூன் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஜூன் பனிரெண்டு பதிமூணு ஆகிய இரண்டு நாட்களுக்கு இடையுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸிலிருந்து நாற்பது டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் உள்ளவங்களா சற்று எச்சரிக்கையாக இருங்க மேலும் வானிலை சார்ந்த தகவல்கள் மற்றும் அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்